வணக்கம் நான் உங்கள் தமிழ் டெக்னிகல் குருஜி நீங்கள் வந்து நம்முடைய தமிழ் கன்சியூமர் சேனலில் வந்து என்ன பார்த்துக்க போனால் உங்கள் ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் வந்து புதிதாக ஒரு நபரை வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லித்தர போகிறேன் இது வந்து யாருக்கு பிறந்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் வந்து யாராவது பேர் வந்து விடுபட்டால் இந்த மெத்தட் மூலிமா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் கன்சியூமர் சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து செய்ய வேண்டிய வேலை என்னென்னா டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த யோகங்களுக்கு விசிட் பண்ணிக்கோங்க விசிட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வலதுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்ட் ரிலேட்டட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கும் ஆட் மெம்பர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த லிங்கை க்ளிக் பண்ணதுமே இன்னொரு பேஜுக்கு வந்து உங்களுக்கு போயிடும் காமிக்கிறேன் இதில் வந்து உங்களுடைய மொபைல் ஃபோனை வந்து என்ட்ரி மொபைல் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க என்னுடைய மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த கேப்ஷா பார்த்து டைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து வித்தியாசமான ஒரு நம்பர் வரும் எனக்கு வந்து ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ டூ த்ரீன்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ அந்த கேப்ஷாவை என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நான் சப்மிட் கொடுக்குறேன் இப்போ என்னோட மொபைல் ஃபோனுக்கு சப்மிட் கொடுத்ததுமே என்னுடைய மொபைல் ஃபோனுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் செவன் டிஜிட்டில் இருக்கும் அது ஸோ அந்த எஸ்எம்எஸ்க்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போது அதுக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இன்னும் வரல ஜஸ்ட் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணிக்கோங்க இது கே அதாவது வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் மினிட்லேருந்து ஃபைவ் மினிட்ஸ் வரை ஆகும் பொறுமையாக வெயிட் பண்ணிக்கோங்க வந்துடுச்சு சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் சாரி சிக்ஸ் எயிட் ஃபோர் நைன் ஒன் ஃபைவ் செவன் சொல்லிட்டு வந்திருக்கு சிக்ஸ் எயிட் ஃபோர் நைன் ஒன் ஃபைவ் செவன் சொல்லிட்டு எனக்கு வந்திருக்கு சப்மிட் கொடுத்து நான் லாக்இன் பண்ணிக்கிறேன் ஸோ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதிய நம்பரை வந்து ஆட் பண்ணுற பேஜுக்கு வந்து அது அதுவாகவே ரீடைரெக்ட் ஆகிரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா செலக்ட் சர்வீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கு கீழே வந்து ஒரு டவுன் லிஸ்ட் வரும் நான் வந்து அந்த டவுன் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணி ஆட் மெம்பருங்கிற ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை தேர்வு செஞ்சுக்கிறேன் தேர்வு செஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து யாரை வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட பேர் வந்து இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெயமில் இதில் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க இதில் வந்து தமிழில் டைப் பண்ணிக்கோங்க தமிழில் வந்து உங்களுக்கு வந்து டைப் பண்ண வராதுன்னா நீங்கள் வந்து கூகுள் தமிழ் இன்புட் யூஸ் பண்ணிக்கலாம் கூகுள் தமிழ் இன்புட்டோட லிங்க் வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன் அந்த வீடியோக்கு கீழே டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணதுமே உங்கள் பிசியில் வந்து இங்கே வந்து கீபோர்ட் சூஸ் பண்ணுற டேப்பில் வந்து உங்களுக்கு வந்து கூகுள் தமிழ் இன்புட்னு சொல்லிட்டு வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு டெமோ காமிக்கிறேன் இப்போ வந்து உங்களுடைய நேம் வந்து ஒரு அவரோட பேர் வந்து தமிழ்னு வச்சுப்போம் நான் இங்கிலீஷில் தமிழ் டைப் பண்ணிக்கிறேன் அப்புறம் இந்த ரெண்டாவது பாக்ஸில் இங்கே கூகுள் இன்புட் சூஸ் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் இங்கிலீஷில் டைப் பண்ணதுமே வந்து தமிழில் வந்து அது ஜென்ரேட் ஆகிரும் இதுதான் சிம்பிள் ஸோ இடது சைடு வந்து இங்கிலீஷ் வலது சைடு வந்து தமிழ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸி தான் அதுக்கப்புறம் எல்லோராலேயும் பண்ணிக்க முடியும் ஜெண்டரை வந்து நீங்கள் வந்து ஆன் பெண்ணா இந்த ஆப்ஷன் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து ரிலேஷன்ஷிப்பு இல்லை நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய ஆதார் எண்ணை வந்து இந்த பாக்ஸில் வந்து என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும் இங்கே கவர்ன்மா பார்க்க வேண்டியது என்னென்னா இங்கே வந்து ஃபோர் டிஜிட் ஃபஸ்ட்டு ஃபோர் டிஜிட் அப்புறம் ரெண்டாவது ஃபோர் டிஜிட் தேர்ட் ஃபோர் டிஜிட் இந்த பாக்ஸில் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆதார் கார்டோட ஸ்கேன்ட் காப்பி இல்லைனா பர்த் சர்ட்டிஃபிகேட்டாக ஸ்கேன் காப்பி வந்து இதில் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டில் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ஸ்கேன்டு ஃபைல் வந்து எங்கே வச்சிருக்கீங்களோ சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி அதை வந்து சூஸ் பண்ண செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஃபைலில் வந்து அப்லோட் ஆகிரும் ஃபைல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நூறு கேபியை விட குறைவாக இருக்கணும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க டாட் பிடிஎஃப்ஃபாக இருக்கலாம் பிஎன்ஜியாக இருக்கலாம் கிஃபாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ இந்த ஃபார்மேட்டு மாதிரி அதாவது இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அதே மாதிரி ஃபைல் சைஸ் வந்து நூறு கேபியோட கம்மியாக இருக்கணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது இந்த பட்டனை கிளிக் பண்ணி ஆட் கொடுத்தா போதும் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் ஃபைனல் ஆகி ஒரு விஷயம் இருக்குது ஸோ ஆட் கொடுத்தமே உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வந்து உங்களுக்கு ஆட் ஆகிரும் நெய்மு ஜெண்டர் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இங்கே வந்து ஆட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து கீழே வந்து டிக்ளரேஷன் சொல்லிட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் இதை வந்து டிக் பண்ண வேண்டியது இருக்கும் டிக் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக நீங்கள் சப்மிட் கொடுக்க வேண்டியது இருக்கும் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஃபோர்ட்டி டே ஃபோர்ட்டி எயிட் ஹவர்ஸ் இல்லைனா ஒரு ஒன் வீக்கு உள்ளாடி வந்து புதிய நம்பரை வந்து சேர்த்து அவங்க வந்து செக் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன் வீக்கு அப்புறம் உங்களுடைய டேஷ் லாக்இன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் புதிய நம்பர் வந்து புதிய நம்பரை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியாதவங்களும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் சேவா மணி ஏனைன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் நான் வந்து பண்ணிக்க போகிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நான் ஃபேமிலி மெம்பர்ஸும் சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்டுக்கோங்க இன்னும் ஒரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திப்போம் அதுவரையும் உங்களை வந்து விடைப்படுது நான் உங்கள் தமிழ் டெக்னிகலே டெக்னிக்கல் குறிச்சி